இறைவன் மிகப்பெரியவர் என்ற வார்த்தையை ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். ஆனால் சூழ்நிலை கைதியாக மாறிய பிறகு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய தத்துவத்திற்கு எதிரானதாக மாறினால் அவர் வீழ்த்தப்படுவாரா இல்லை வாழ்த்தப்படுவாரா அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சதாம் ஹுசேன் பக்ரீத் திருநாள். எல்லாரும் ஒட்டகங்களை தான் பலி கொடுப்பாங்க, ஆனால் அமெரிக்கா ஒரு சிங்கத்தை பலி கொடுத்தது அப்படிங்கிற வார்த்தைகள் அன்றைய ஈராக் மக்கள் உதித்தார்களா அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு தேதிக்கு ஈராக்கில் போய் கேட்டால் ஆமாம், 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் ஒன்று வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி வீழ்த்தப்பட்ட சிங்கம் சதாம் ஹுசேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு ஆடுமைப்பவர் அதிபராக மாறும்போது நாடு எப்படிப்பட்ட நாடாக மாறும் அப்படிங்கிறதுல மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். படிப்பறிவு இல்லாத காமராஜர் தான் நிறையா பேர் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வந்து ஏழை மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மார்க்கம் என்ன அப்படிங்கிற தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் சதாம் ஹுசேன் அவர்கள் எடுத்த முதல் விஷயம். அதற்கு பிறகு அரபு நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு இஸ்லாமிய ரீஜியன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும், அந்த ரீஜியனுக்கு தான் தலைவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சதாம் ஹுசேனுடைய ஆசை. நாடு பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அலெக்சாண்டரில் தொடங்கி நெப்போலியன் வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தது தான். சர்வாதிகாரி அப்படிங்கிற அதிகாரமும் நான் தான் உலகினுடைய சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த தனித்துவமும் வேணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வெகு சிலர் தான். அப்படிப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்களில் ஒருத்தர் தான் சதாம் ஹுசேன். அந்த தாடிக்குள்ள 1000 அர்த்தங்கள் ஒளிச்சு வச்சு தான் அவர் அதை இப்படி தடவைக்கிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற நினப்பு வருது. ஏன்னா ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ள 1000 எண்ண ஓட்டங்கள் வந்து போகும் அப்படிம்பாங்க. அதுக்கு உதாரணமாக தான் அவர் கண்களில் இருக்கக்கூடிய தீப்பொறியான அந்த நெருப்பும் அமெரிக்காவை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது கடைசி காலகட்டத்தில். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் அதே அமெரிக்காவோடு கூட்டாளியாக இருந்தார். எதற்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஷியா சன்னி அப்படிங்கிற இந்த இரு பிரிவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மக்களால் அவர் வாழ்த்தப்பட்டாரா இல்லை வீழ்த்தப்பட்டாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகளும் இருக்குது. ஏதோ ஒரு நாட்டோட பகையை உண்டாக்கி கொண்டு அந்த நாட்டால் அழியாமல் அந்த நாடு போட்டு கொடுத்ததனுடைய விளைவால் தூக்கிலிடப்பட்ட மனிதர் தான் இந்த சதாம் ஹுசேன். தன்னுடைய நாட்டு மக்களாலேயே கடைசி நேரத்தில் புறக்கணிக்கப்பட்ட மனிதர் தான் சதாம் ஹுசேன். அவருடைய உருவச்சிலை 39 அடி உயரத்தில் இருந்த அவருடைய உருவச்சிலையை அமெரிக்கா பத்திரிகையாளர்கள் முன்னாலேயே அவருடைய சிலையை உடைத்து தலையை உருட்டி விளையாடிய போது அமெரிக்கா அந்த தலையை உருட்டவில்லை, மாறாக ஈராக் மக்களே சொந்த நாட்டு மக்களே அதை ஃபுட்பால் மாதிரி விளையாண்டாங்க. அப்படின்னா சதாம் ஹுசேன் ஈராக் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நின்றாரா? அவர் எடுத்திருக்கு வைத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே மக்களுக்கு புரியலையா? அவர் வைத்த சட்டங்களும் அவர் கொண்டு வந்த திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக போய் சேராமல் அந்த மக்களையே பலியாடாக மாற்றி காட்டியதா? என்ன நடந்தது சதாம் ஹுசேன் அப்படிங்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள? இந்த பெரும் கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோ. 1937 நம்ம நாடும் சுதந்திரம் அடையலை, ஈராக்குக்கும் சுதந்திரம் கிடைக்கல. அப்போல்லாம் பிரிட்டனுடைய ஏகாதிபத்தியம் தான் பெருசாக இருந்தது. அமெரிக்கா அப்படிங்கிற நாடு கூட பெருசாக வல்லரசாலாம் மாறிடல. அப்போ பிரிட்டன் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தினது. உலகத்தினுடைய நான் தான் பெரிய
ஜாம்பவான் அப்படின்னு. அப்படிப்பட்ட காலத்தில் பிறந்த சதாம் ஹுசேன், தன்னுடைய அம்மா ஒரு மனநோயாளியாக இருந்திருக்காங்க, அதற்கு பிறகு தன்னுடைய மாமாவினுடைய துணையோடு வளர்ந்தவர். மாமா ஒரு புரட்சியாளர் அப்படிங்கிறதுனால எப்பயுமே தாய் மாமன் புரட்சியாளராக இருந்தால் மருமகனும் அப்படித்தான் இருப்பான். அதற்கு நம்ம நாடுகள்லேயும் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய தாய் மாமனுடைய வழியை ஃபாலோ பண்ணவர் தான் சதாம் ஹுசேன். அந்த வழியில் இருக்கக்கூடிய கரடுமுரடான நெளிவு சுழிவுகளையும் அறிந்து கொண்டு பாத் அப்படிங்கிற கட்சியில் தன்னைய உறுப்பினராக இணைச்சிக்கிட்டார். அது ஒரு புரட்சிப்படை தான் அன்னைக்கு தேதிக்கு. அதற்கு பிறகு தான் அது ஒரு கட்சியாக மாறினது. ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு அன்னைக்கு தேதிக்கு சுதந்திரமே அடையலை. மெல்ல மெல்ல படிப்படியாக அரச பாரம்பரியம் அப்படிங்கிறது தூக்கி எறியப்பட்டது. அரசரே சாலையில் ஒரு காலகட்டத்தில் நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுதான் ஈராக்கினுடைய கடந்த கால வரலாறு 1957 வரைக்கும். 1958-59 தொடக்க காலத்துக்கு பிறகு ஈரானில் ஈராக்கில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. த பாத் அப்படிங்கிற கட்சிக்கு பேரே மறுமலர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை தான். 1959 தொடக்கத்தில் தன்னுடைய நாட்டிலேயே அவர் இருக்க முடியாமல் அன்னைக்கு அமெரிக்காவினுடைய துணையோட ஈராக் ஆட்சிப்பிடத்தில் இருந்த ஒரு நபரை அகற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு அவர் நடத்திய போர் அவருடைய காலிலேயே துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சது. அந்த துப்பாக்கி குண்டை போய் மருத்துவருடைய உதவியோடலாம் அவர் எடுக்கலை, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தியை வைத்தே கிண்டி கிளங்கெடுத்தார் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தான் சதாம் ஹுசேன், நெஞ்சுரம் மிக்க ஒரு வீரர் அப்படிங்கிறது. அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அப்படிங்கிற வார்த்தையை விட தன்னுடைய அவருடைய சுயசரிதையில் அவருடைய வரலாறை முழுமையாக படித்ததன் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறேன். அவர் தானும் வளர்ந்து தான் வளர்ந்த பிறகு நாட்டையும் சேர்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் தெளிவாக இருந்தார். அந்த வகையில் அந்த நபரை எப்படியாவது ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு தன்னுடைய சொந்தக்காரரை அங்கே அதிபராக உட்கார வைக்கக்கூடிய பெரும் முயற்சியில் இருந்தார். 1968 அவருடைய கைக்கு ஆட்சி வந்தாலும் தன்னுடைய சகோதரரை தான் அங்கே அதிபராக உட்கார வைத்தார். அதற்கு முன்னதாக அவர் ஈராக்கை விட்டு சிரியாலையும் எகிப்திலையும் போய் சட்டம் படித்தார். ஆனால் அந்த சட்டத்தை முழுமையாக அவர் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் அவர் போட்டுக்கிட்ட கோட்டு எல்லாமே ஒரு அட்வொகேட் போடக்கூடிய கோட்டு மாதிரி தான் கடைசி வரை காட்சியளித்தது. ஸோ படிக்க அதிகமாக ஆசைப்பட்டவர் தான் சதாம் ஹுசேன். அது மட்டும் கிடையாது, எந்நேரமும் குரானை படித்து கொண்டே இருப்பவர். தன்னுடைய கடைசி காலத்தில் கூட அவருடைய கையில் குரான் இருந்தது. தூக்கு மேடை அவர் ஏறிய போது கூட அவருடைய கையில் இருக்கக்கூடிய குரான் வாசகங்களை படித்து விட்டு தான் தன்னுடைய ஈராக்கினுடைய தலைமை நீதிபதியாக தன்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய மகன் கையில் தன்னுடைய குரானை கொடுத்துட்டு போனார், குரான் புத்தகத்தை. இப்படி குரான் மீதும் படிப்பின் மீதும் மிகுந்த ஆர்வமுடைய நபராக இருந்தவர் தன்னுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக 1968 துணை அதிபர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த பணியை சிறப்பாக செஞ்சு எண்ணெய் வளங்களை எப்படி எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்குறார். இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் அமெரிக்காவுக்கு அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ஈராக்கோடு நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இருந்தது. நட்பாக பேசி பார்ப்போம், சரி அப்படின்னா தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம் அப்படிங்கிறது தான். எதிர்த்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அந்த ப்ரைவேட் பாலிசி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1979 ஆண்டில் சிரியாவோடு ஈரானை இணைக்கக்கூடிய வேலை நடந்தது. அதாவது ஈரானோடு சிரியாவை இணைக்கக்கூடிய பெரும் வேலைக்கு ஈராக் துணை நின்றதால் அதிபர் போஸ்டிங்கை விட்டு நீ வெளில போயிடு, நான் உள்ளே வந்து உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி 79 ஆண்டிலிருந்து 2003 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள்
ஈராக்கினுடைய அதிபர் போஸ்டிங்கில் உட்கார்ந்திருந்தவர் தான் சதாம் ஹுசேன். இந்த 24 ஆண்டுகள் அப்படிங்கிறது வரலாற்றையே புரட்டி போட்ட ஆண்டுகள். அரபு நாட்டினுடைய தலைவன் நான் தான், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி நான் தான், அமெரிக்காவினுடைய நண்பன் நான் தான், அமெரிக்காவினுடைய முதல் எதிரி நான் தான், வல்லாதிக்கத்துக்கு எதிராக சோவியத் ரஷ்யா எப்படி டவுன் ஆகிட்டு இருந்த காலகட்டத்தில் ரஷ்யாவே கிடையாது, இனிமேல் உலகத்தினுடைய வல்லரசு பட்டியலில் ஈராக் தான் முதலிடம் அப்படின்னு கூக்குரலிட்டவர். அதன் காரணமாக அமெரிக்காவினுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்தவர். 1980 வரை மிக நீண்ட போராக ஈரானோடு அவர் நடத்திய போர் தான் ஈராக் மக்களை நிம்மதி இழக்க செய்த ஆண்டுகள். அவர் போஸ்டிங்க்கு வந்த அடுத்த ஆண்டே போரை தொடங்குது. ஆனால் அவர் ஈரானோடு போர் தொடுப்பதை 2 ஆண்டுகளில் முடித்து கொள்ள திட்டமிட்டார். ஆனால் அது 8 ஆண்டுகளை நோக்கி ஓடிச்சு. கடைசியில் ஈராக் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டதாக வந்து நின்றது. ஈரானோடு அவர் நடத்திய போரில் 1981 ஜெர்மனி வழங்கிய ரசாயனங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு மனுஷன் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி போய் தானே குழியில் விழுவான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் சதாம் ஹுசேன். அவருடைய சொந்த நாட்டு மக்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த மக்கள் தான் ஒரு சன்னி பிரிவுக்காரர் அப்படிங்கிறதுனால, ஷியா பிரிவு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சன்னி பிரிவை சேர்ந்த சதாம் ஹுசேனை வெறுக்கிறார்கள்ங்கிறதுனால தான் ஒரு ஷியா பிரிவு முஸ்லீமாகவும் மாறுகிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஷியா பிரிவு முஸ்லீம்களே ஏற்றுக்கல. மாறாக நடந்தது என்ன அப்படின்னா, சன்னி பிரிவு முஸ்லீம்களே என்ன இவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லி சதாம் ஹுசேனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு மக்களிடத்தில் இருந்த மரியாதை அப்படிங்கிறது சதாம் ஹுசேனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. இதற்கு இடையில தான் குவைத் மீது போர் தொடுக்க தொடங்கினார் சதாம் ஹுசேன். அமெரிக்காவுடனான அந்த நட்புங்கிறது முடிவடைந்தது. அமெரிக்கா எச்சரித்தது குவைத்தினுடனான போரை நிறுத்துங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, 148 பேரை ஒரு கிராமத்தில் துள்ள துடிக்க கொலை செய்தார் சதாம் ஹுசேன் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு ஐநாவில் 2 தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. இவர் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே ஈராக் மீது அமெரிக்காவால் போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எப்படி 8 ஆண்டுகள் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா துணை நின்றதோ, ஜெர்மனி துணை நின்றதோ, யூரோப்பியன் யூனியன் துணை நின்றதோ, எதெல்லாம் அமெரிக்கா சதாம் ஹுசேன் செய்யும்போது சரின்னு சொன்னதோ அதை எல்லாமே இன்னொரு இடத்துல ஃபைலாக வச்சு இது எல்லாமே குற்றம் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில் ஆதாரத்தோடு எடுத்து வச்சாங்க. இது சதாம் ஹுசேனுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியையும் அமெரிக்காவை எதிர்த்து போர் செய்ய வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டது. மாறாக குவைத்தில் இருந்து வேண்டாம், போர் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது கூட சதாம் ஹுசேன் எடுத்த காலடி தடத்தை நான் மாற்றி வைக்கக்கூடிய பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு குவைத் மீது போர் தொடுத்தது தான் அப்படிங்கிறதுல ஸ்டாண்டாக நின்றார். இதன் விளைவாக குவைத்தில் இருந்து அமெரிக்காவால் ஈராக் படைகள் 6 மாத காலத்திற்கு பிறகு வெளியேற்றப்பட்டது. அதற்கு பிறகு நேரடியாகவே ஈராக் மீது போர் தொடுத்தது அமெரிக்கா. 10 நாட்கள் போரில் உள்ள எல்லாம் வர வச்சுட்டு சுற்றி வளைச்சு சுட்டுச்சு ஈராக் படை. மிரண்டு போன அமெரிக்கா சோத்துக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாமல் தெரிச்சு ஓடியது ஒரு வரலாறு. ஆனால் 10 நாட்களுக்கு பிறகு சுதாரித்து கொண்ட அமெரிக்கா அன்றைய அதிபராக இருந்த புஷ் தரைவழி தாக்குதலை நிப்பாட்டிட்டு வான்வழி தாக்குதல் தொடரும்னு அறிவிச்சு அடுத்த 20வது நாளில் ஒட்டுமொத்த ஈராக்கையும் கைப்பற்றுறார். அப்பதான் சதாம் ஹுசேனுடைய சிலைங்கிறது உடைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி நகரங்களை கைப்பற்றிய பிறகு அதிபர் எங்க அப்படின்னு தேடும்போது அதிபரை காணா, ஒரு பண்ணைக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. அதற்கு பிறகு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய தாடி வைத்த மீசைக்காரர் ஒருத்தர் உள்ளுக்குள்ள பதுங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய Glock 18 ரக துப்பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அமெரிக்காவினுடைய டெல்டா படை.
அந்த நேரத்தில் சதாம் ஹுசேனை நேரடியாக போய் பிடிக்கிறதுக்காக போன கெவின் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், டேஞ்சர் க்ளோஸ் அப்படிங்கிற பாட்காஸ்டில் அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. சதாம் ஹுசேன் பயப்படக்கூடிய நபர் அல்ல, பயம் காட்டக்கூடிய நபர். நாங்கள் அவரை நேரடியாக போய் சந்திக்கும் போது பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய தரையில் ஊண்டி எங்ககிட்ட பேரம் பேசினார். ஆனால் இது பேச்சுவார்த்தைக்கு நேரமல்ல சகோதரரே, வாருங்கள் அப்படின்னு நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அதற்கு பிறகு அவருடைய பழைய ஆடையை உடுத்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் ஆசைப்பட்ட கோட்டையை கடைசி வரைக்கும் அவர் அணிந்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் தாண்டி ஈராக் மீது பாலைவன புயல் அப்படின்னு புஷ் தொடுத்த போர் அப்படிங்கிறது வரலாற்று பிழை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா தேடி போன அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னவோ, சதாம் ஹுசேனை மட்டும்தான். அங்கே எந்த விதமான அணு ஆயுதங்களுமே இல்லை அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர்கள் நேரடியாக போயிட்டு வந்து சான்றும் கொடுத்தாங்க. ஆனால் சதாம் ஹுசேன் செய்த ஒரே தவறு என்ன அப்படின்னா, குவைத் மீது போர் தொடுத்தது ஒன்று தான். அதுதான் அமெரிக்காவை வெறுப்படைய செய்தது அப்படின்னு. அமெரிக்கா வெறுப்படையுது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் சதாம் ஹுசேன் சைட்லேருந்து வைக்கப்படுது. இன்னைக்கு தேதிக்கு கெல்லப் இன்டர்நேஷனல் அமைப்பு அப்படின்னு யார் பக்கமுமே சாயாத பாபா அப்படிம்பாங்க, அது மாதிரியான ஒரு அமைப்பு இது. எந்த பக்கத்துலையும் வந்து அவங்களுக்கு லாப நோக்கம் இல்லாத ஒரு அமைப்பு. அவங்க இப்போ ஆய்வு நடத்தியிருக்காங்க எங்கே, ஈராக்கில். அங்கே 63% மக்கள் வந்து சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அன்றைய தேதியில் சதாம் ஹுசேன் வேண்டாம்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சதாம் ஹுசேனே இருந்திருக்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இளைய தலைமுறையினர் கூட வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வருத்தப்பட்டு பதிவு செய்கிறாங்க. சதாம் ஹுசேன் ஸ்டாலினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். இந்த ஸ்டாலின் யார் அப்படின்னா, ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி. இந்த சர்வ அதிகாரமும் தனக்குள்ள ஒருத்தனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களால உலகமும் அழியும், அதே நேரத்தில் மக்களும் அவங்கள வெறுப்பாங்க. அவங்க ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த ஒற்றை அதிகாரம் அப்படிங்கிறது ஒருவேளை இதுவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் தோணும். ஆனால் அவங்க செய்து வைத்து விட்ட பிழையின் காரணமாக தான் அடுத்த 20-30 ஆண்டுகளாக அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள்ங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே ஜனநாயகம் மட்டும்தான் மக்களை சரியான நெறிப்படுத்தும், சரியான ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் மக்களுக்கு அது நன்மை பயக்கும். நீண்ட நெடிய கால திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கு சர்வாதிகாரிகள் அழிவின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான உண்மை. கடைசி நேரத்தில் சதாம் ஹுசேன் தூக்கு மேடை ஏறும்போது கூட அவர் தைரியமாக காட்சியளித்தார்ங்கிறது தான் அவங்க சொல்லப்படக்கூடிய உண்மை. சதாம் ஹுசேனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் கடைசி நேரத்தில் அவர் சொன்னது, எனக்கு நான் எப்பயும் போடுற அந்த கோட் கொடுங்க, இது குளிர்காலம், என்னுடைய உடல் நடுங்குது, இந்த நடுக்கம்ங்கிறது குளிரில் இருக்கக்கூடிய நடுக்கம், கோட்டில் நான் எவ்வளோ தைரியமாக பேசினேன் அப்படிங்கிறத உலக மக்களுக்கு ஒரு காலத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க, நான் அல்லாவுக்காக மட்டுமே எழுந்து நிற்பவன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கும் போது, இன்னமும் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது மெய் சிலிர்த்து போய் கைதட்டக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர். அப்படி தனக்கு தூக்கு உறுதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டவர் தான் அவர். தன்னுடைய மக்களை பலியிடும் போது கூட ஆடை வெட்டும் போது எங்கேயாவது அழுவாங்களா வெற்றவங்க, அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் சதாம் ஹுசேன் அன்றைய தேதிக்கு இருந்தாரே தவிர, அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த பெரிய தவறு. ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட கோழியை வெட்டும்போதோ ஆடை வெட்டும்போதோ நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, அது அன்றைய காலத்திற்கான தேவையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட வரலாற்று ஆய்வாளர்கள் சில பேர் சொன்னதை இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சதாம் ஹுசேன் தூக்கு மேடை ஏறிய போது கூட அவருடைய அந்த தலையில் போடுவாங்கல்ல துணி, அதை கரெக்டாக சொல்லிட்டார். அவர் தைரியமாக அந்த மேடையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை. அந்த கோட்டு கேட்டது எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய உடல் வந்து நடுங்குது, குளிர்காலத்தில் நடுங்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது, மாறாக பயத்தில் நடுங்கினதா மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அதனால் அந்த குளிரை தாங்கக்கூடிய கோட்டை எனக்கு கொடுங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த கோட்டை போட்டுட்டு தான் தூக்கு மேடையிலே ஏறினார்.
கொஞ்சம் கூட அவருடைய கண்ணில் பயமே தெரியலை அப்படின்னு தூக்கு மேடைக்கு அருகில் இருந்த நபர்கள் எல்லாமே சொன்னாங்க. அவருடைய முகத்தை அவர் மறைக்கலை, மாறாக அவரை தூக்கு மேடைக்கு கொண்டு வந்த நபர்கள் எல்லாருமே தலையில் துணி போட்டிருந்தாங்க. காரணம் பயம். சதாம் ஹுசேனுடைய ஆதரவாளர்கள் வெளியில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்புன அவங்க நாளை நாம் தண்டிக்கப்படலாங்கிற பயத்தில் தண்டனையை நிறைவேற்றும் போது கூட துணியை கட்டியிருந்தாங்க. இதுதான் சதாம் ஹுசேன் அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பயம். கேட்டா சர்வாதிகாரி அப்படித்தான் இருப்பாங்க. இதே ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் அடப்பது வேறு. இங்க அறம் சார்ந்து போராட்டம் நடத்தும் போது அது நம்மை சரியாக வழிநடத்தும். மாறாக தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத புரிய வச்சதற்கு பிறகு ஒரு போரை நடத்தும் போது அந்த மக்களுடைய துணையோடு அந்த போரை நடத்தும் போது தான் வெற்றி கிடைக்கும். அதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கு வழிவிடும். ஆனால் நான் மட்டும் ஒரு முடிவெடுக்கிறேன், அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது அந்த மக்களையும் பாதிக்கும், ஆளக்கூடிய அரசனையும் அதிபரையும் மன்னனையும் பாதிக்கும். இதுதான் நமக்கு கடந்த கால வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஜனநாயகவாதியாக வாழ்வது மட்டுமே இன்றைய காலத்திற்கான தேவை. அதைத்தான் நம்முடைய நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய அழிவின் பாதையில் போன நபர்கள் எல்லாருமே ஜனநாயகத்திற்கு எதிரானவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோவாக வரலாற்று புத்தகங்களில் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக மாறணுமா, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு காரணமாக மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய மனிதனாக மாறணுமா அப்படிங்கிறத சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வரலாற்றையும் புரட்டி பார்த்து ஒரு விஷயங்களை படிக்கும்போது அதன் மூலியமாக நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are